கொரோனாவை கண்டு விழித்திருங்கள், தனித்திருங்கள், வெளியில் செல்லும் பொழுது தவறாமல் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பஜ்ஜி பாருங்கள், நான் பிச்சு காணிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் உள்ள ஈவினிங் ஸ்நாக். ஓகே, நான் வாங்க நம்ம எப்படி செய்ய பார்க்கலாம். நம்ம இப்போ காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து கொதிக்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துருக்கேன். ஒரு பவுல் கடலை மாவு, தேவையான மசாலா என்னெல்லாம், சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான உப்பு 1 பிஞ்ச், சோடா உப்பு, 1 மிக்சிங் பவுல். இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்லைஸ் ஆக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர் பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கும் இல்லையா, இதை நம்ம வந்து இந்த சைஸுக்கு அழகாட்டு வெட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் பஜ்ஜி போல் சூப்பராகிட்டு போட்டு எடுக்க வசதியாகிட்டு இருக்கும். நம்ம இப்போ எப்படி செய்யலாம் சொல்லி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுற எப்படி பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இந்த கடலை மாவு எடுத்து தட்டிடலாம். எல்லா மசாலா பொடியும் போட்டுடலாம். கொஞ்சம் காரமாக தான் நான் போட்டிருக்கேன், அப்போ தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும், அதுக்காக தான் காரமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வச்சு பஜ்ஜி குறவுண்டா அதே போல் வரைய எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட விடாது, பறவை வந்து அந்த காலிஃப்ளவர்லேருந்து பிடிக்காது சரிங்களா. கட்டியாக தான் இருக்குது, ரொம்ப இது ரொம்ப கட்டியாக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுக்க போகிறேன் பாருங்க சரிங்களா. எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன், அப்போ தான் எடுத்து போட வசதியாக இருக்கும். கவனமாக ஊற்றணும் தண்ணி, கூடிட்டுனா உங்களுக்கு கஷ்டமாயிரும் முக்கி போடுறதுக்கு. அப்படி ஒரு வேளை கூட்டி வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட கடலை மாவு போட்டு தேவையான உப்பு போட்டு வத்தல் போட்டுக்கலாம். அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்திங்களா. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கணும், ஊற்றுனா எப்படி இவ்வளோ உள்ளது பார்த்திங்களா. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துக்கணும். வாங்க நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எண்ணெய் நம்ம வந்து எப்படி பொரிச்சிடுன்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் பீஸ் எடுத்திருக்கேன், இதை வந்து அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அப்படி போட்டு பொரிச்சு வேண்டாம். இனி எல்லாம் போட்டு எடுத்து பொரிச்சுட்டு காணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சுவையான சாஃப்டான வேறு லெவலில் உள்ள ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. பாய்.